இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட லைவ் டெலிகாஸ்ட் நேற்று நைட்டே நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அசீம் வந்து விக்ரமனை டார்கெட் பண்ணி விக்ரம் பொம்மையை வெளியேற்றிடலாம், அதுக்கப்புறம் வேற எதனா பிளான் பண்ணி நம்ம பொம்மையை எடுத்துட்டு போகலான்னு இருந்தாங்க. ஸோ அசீமோட பொம்மை வந்து எப்பவுமே வந்து அசல் கோளாறு எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் அசல் கோளாறு பொம்மையை எடுத்துட்டு போய் வைக்கும் போது அசலை எப்படி செக் வச்சா மாட்டுவான், அசலை எங்க அடிச்சா அவன் வீக் ஆவான்றத கரெக்டா புரிஞ்சாங்க தனலட்சுமி நம்ம சிவின் என்ன பண்ணாங்க, அசல் வந்து நிவா பொம்மையா, நிவா வந்து அசல் பொம்மை எடுத்துட்டு போனாங்க. ஸோ நிவாவை பிடிச்ச உடனே அசலால நிவாவை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டாங்க லேக்கா. ஏன்னா இவங்க சண்டை போட்டா சண்டை போறதுக்கு வரலாம், பட் சண்டையே போடாம எவ்வளவு ஃபன் பண்ண முடியுமோ ஃபன் பண்ணாங்க நிவாவை வச்சு, ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து யாராலையுமே தட்டி கேட்க முடியாது. நீங்க ஒருவேளை சண்டை போட்டு புஷ் பண்ணி தூக்கி போட்டா வந்து நீங்க கேட்பீங்க, உடனே அசீம் சொல்றாரு ஏ ஏடிக்கே மணி போய் தடுங்க தடுங்க அப்படின்றாங்க. ஏ இல்ல பொண்ணுங்க பண்ணுதாமா ஃபன் தாமா பண்ணிட்டு இருக்குப்பா, நாங்களால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னாங்க. அசீமுக்கு ஒரு பக்கம் வெறியாயிடுச்சு. ஏடிக்கே நம்ம அசல் கோளாரை வந்து நிவா இது பிளாக் பண்ண உடனே அசல் கோளாரிட்ட ஒரு சபதம் போடுறாங்க, நீ உன் பொம்மை உள்ள போனா நீ அந்த பொம்மையை கீழே போட்டு குப்பை தொட்டியில போட்டு வா, நாங்க வேணா நிவா உள்ள அனுப்புறோம், இல்லைன்னா நீ கம்மனு அப்படியே நில்லி நிவாவும் உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ஸோ அசல் கலருக்கு அப்படியே மஞ்சள் பிச்சுக்கிறாரு, ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நான் போட்டுடுறேன்பா அப்படின்னாரு. போட்டுட்டு கம்முன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் வர ட்ரை பண்ணாரு, பட் இவங்க அல்லவே பண்ணல, நீ இந்த ரவுண்டு போனேன்னா கூட அத்த ரவுண்டு உன்னை செஞ்சிருவோம் அசல் அப்படின்றது தான் இவங்களோட கூட்டுறாந்து. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, இவர் அசீமுக்கு அந்த பொம்மை போகாது ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பிக்பாஸும் அறிவிப்பு கொடுக்குறாரு, பட் அசீம் நான் பிளே பண்றேன்னாரு. பட் அசல் கோளாறு உள்ள பொம்மையை எடுத்துட்டு போனா அடுத்து நமக்கு தான் சங்கு, நம்ம இந்த இடத்துல உஷாராயிடணும்ட்டு அசல் உஷாராயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்து எலிமினேட் பண்ணி விட்டாரு பிக்பாஸ். இதுதான் நீங்க அந்த ப்ரோமோல பார்த்தது, லைவ் டெலிகாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட்ல பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பாருங்க. பட் ஆனா அசீமுக்கே அசல் அவங்க டீமால வச்சு செக் வச்சாங்க பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு.